வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், கல்கண்டு ரவா கேசரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நான் இந்த பாருங்கள், நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், ஒரு கப்பு ரவை, இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். ரவை வந்து நார்மல் உப்புமா ரவை தான் நான் எடுத்துட்டுருக்கேன். பாருங்க, நெய்யில் வந்து ரவை வந்து நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுது. இப்போ வந்து ஒரு கப்பு ரவைக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி விடுறேன், வெந்நீர் பாருங்க, ஹாட் வாட்டர் தான் விடுறேன். மூடி வச்சிருவோம், வேகட்டும். ரவை வெந்திருக்கும் பாருங்க, நல்லா வெந்துடுது. இப்போ நான் வந்து எந்த கப்பில் ரவை எடுத்துட்டேனோ அதே கப்பில் ஒரு கப்பு பால் விடுறேன் பாருங்க. ரவை வந்து தண்ணியில் முதல்ல வேக வச்சோம், அப்புறம் பாலும் விட்டோம், அதுவும் நல்லா இழுத்துடுது பாருங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுது. இப்போ வந்து ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து இந்த கப்பில் தானே ஒரு கப்பு ரவை எடுத்துட்டேன், அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு கல்கண்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வந்து ஆனால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு கல்கண்டு கரெக்டாக இருக்கும், அப்படி வேண்டாம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கல்கண்டை சேர்த்துட்டு நான் ஏலக்காயும் சேர்த்துட்றேன். ஏலக்காய் பொடி நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. கல்கண்டு கரைகிற வரைக்கும் கைவிடாமல் கலரிக்கோங்க. அப்புறம் கல்கண்டு போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுது. நான் வந்து கேசரி பவுடர் யூஸ் பண்ணல, நான் வந்து குங்குமப்பூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கலருக்கு வந்து அதுதான், கலர் வாசனை எல்லாத்துக்குமே அதுதான். நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நாம். கொஞ்சம் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நாம. நெய் வந்து தாராளமாக எவ்வளோ வேணாலும் விடலாம், நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸ்க்காக கொஞ்சமாக அப்படி விட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய கல்கண்டு ரவா கேசரி வந்து ரெடி ஆகிட்டு, முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து இழுப்ப கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். ஸோ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபடுறது செவந்தெடுத்து நம்ம வந்து கேசரியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய கல்கண்டு ரவா கேசரி ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் வந்து கதம்ப சாதம், தயிர் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு கறி அப்பளம் இதான் பண்ண போகிறேன். இதோடைய இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து எண்டு ஸ்க்ரீனை தரேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்கள்.